அனுபவித்து பார்க்கும் பொழுது இறைவனை இன்னான் என்று நீ உணர முடியாது. அதுதான் அந்த வரிக்குரிய பொருள். அதைத்தான் கூர்த்த மெஞ்ஞானத்தால் அது சொல்லிட்டோம். கூர்த்த மெஞ்ஞானம் என்பது ஒவ்வொரு பிறவியிலேயும் நாம் பெறுகின்ற ஒரு வரியில் அமைந்திருக்கின்ற அனுபவ ஞானம். நாம் எவ்வளவு பிறவி எடுத்தோமோ ஒவ்வொரு பிறவியிலேயும் எவ்வளவோ லட்ச லட்சமா சொத்தை இழந்திருப்போம், அதெல்லாம் வேற விஷயம். ஆனா வாழ்வியல் நெறி என்று ஒரு வரியில ஏதாவது ஒரு அறக்கோட்பாடு நாம கொண்டிருப்போம், அதுதான் அவனுடைய முடிவு. அந்த பிறவியில் நாம் எடுத்த முடிவு அது அப்படியே நம்முடைய சித்தத்தில் இருக்கும், அது மாறாது. அது அந்த வாழ்க்கையினுடைய இறுதியிலே நாம் அந்த முடிவு எடுத்திருப்போம். இனி ஒரு பிறவி பிறந்தால் இது இல்லை. பெரும்பாலும் எதிர்மறையில் தான் எடுத்திருப்போம் முடிவு, பாசிட்டிவாக எடுத்திருக்க மாட்டோம், எதிர்மறை தான். அந்த எதிர்மறை முடிவுகள் எல்லாமே இருக்கும். இப்பொழுது ஒரு விஷயத்தை நாம் ஆராயும் பொழுது ஆன்ம ஞானம் அதை எடுத்துக்கும், அது அந்த வரிசையை பார்க்கும், அது ஏதாவது ஒத்து வருதா அப்படின்னு பார்க்கும். ஏதோ ஒத்து வர்ற மாதிரி இருந்தால் உள் நேர்தல் வரும். உள் நேர்தல் அதுவும் எதுவும் உள் நேர்தல், உள் நேர்தல் உணர்தல். கூர்த்த மெஞ்ஞானத்தால் ஆன்ம ஞானத்தை அடிப்படையாக கொண்டு நீ ஆராய்ந்தால் அப்படி உணர்ந்தார் அவர்களுடைய கருத்திலேயும் உன்னை அறிய முடியாது. கூர்த்த மெஞ்ஞானத்தால் ஆன்ம உணர்வை கொண்டு அனுபவித்து தெரிந்து கொள்ளலாம் என்று நீ முயற்சிப்பட்டாலும் கூட இறைவனை இன்னான் என்று துணிந்து சொல்லிவிட முடியாது. அப்படின்னா இப்போ இவ்வளவு பேர் சொல்லியிருக்கிறார்களே அதெல்லாம் பொய்யா? எவ்வளவோ ஞானிகள் இறைவனை பற்றி என்னென்னமோ சொல்லியிருக்கிறார்களே, இங்கே ஏதாவது வந்து எல்லாவற்றையும் நாம் பொய்ன்னு சொல்லிட்டு சாஸ்திர எல்லாத்தையுமே நாம் வந்து படிக்க வேண்டாமே, எல்லாத்தையும் தள்ளிவிடலாமே, நம்ம விட அவங்க என்ன பெரிய நிலையா? இந்த மாதிரி அனுபவத்தையே சொன்னவர் மாணிக்க வாசகர் மாதிரி வேறு யாரும் இல்லைன்னு கூட சொல்லுகிறார்கள். ஏன்னா இது ஞான சம்பந்தமான விஷயம் ஆதலினாலே. நாம் எவ்வளவோ இணைச்சி பார்க்கிறோம் கடவுள் இப்படித்தான் இருப்பான் என்று இணைச்சி பார்ப்போம். அவர் என்ன சொல்லுகிறார், நீ நோக்க முடியும், இந்த துணை ஆராய்ச்சிகளுக்கு தேவையான அனுபவங்கள் இருக்கின்றன, ஆன்ம ஞானம் இருக்கிறது, ரெண்டையும் சேர்த்து நீ வந்து பார்த்தாலும் கூட இப்படி இருக்கலாம்னு சொல்லலாம், இப்படித்தான் இருக்கிறது என்று சொல்ல முடியாது. இப்படி இருக்கலாம், இந்த மாதிரி வைத்துக் கொள்ளலாம். இந்த கணக்கு போடுறவங்கெல்லாம் ஏதோ ஒரு புள்ளி ஒரு எக்ஸு அவங்க வச்சுட்டு கணக்கு போடுவாங்க. அந்த எக்ஸுக்கு என்ன அர்த்தம் எனக்கு கணக்கு தெரியாது, நான் அது கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு கணக்கு ஆரம்பிக்கும் போது தீரம் அது இதெல்லாம் 1008 வச்சுக்குவான், ஒரு எக்ஸ்னு போட்டு வைத்துக் கொள்கிறேன். ஆமாம், அது வந்து ஆரம்பிப்போன்னு ஆரம்பித்து கணக்கை போட்டு போது சொல்லுவான். நான் அந்த எக்ஸுக்கு என்ன அர்த்தம், சும்மா போட்டு வரேன் சார், அது அது இருக்கட்டும், அதை வச்சுட்டு தான் நாம் வந்து போக முடியும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு எக்ஸ் மாதிரி வச்சு நீங்கள் அனுபவித்தாலும் போட்டு கணக்கு பார்த்தாலும் கூட இறைவனை இன்னான் என்று உங்களால் அறிந்து கொள்ள முடியாது. முடியாதுங்கிறது தான் பதில். இவ்வளவு பேரும் சொல்லியிருக்கிறார்களே, அப்போ அவ்வளவையும் நாம் பொய்னு சொல்ல முடியுமா என்று கேட்டால், அவன் என்ன பண்ணுறான்னா அவரவர்களுக்கேற்ப அப்படி அனுபவத்தை கொடுத்து நழுவிடுறான். இதுதான் முழுமை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அகப்பட மாட்டேங்கிறான். அதை வச்சு தான் நமக்கு ஒரு பழமொழி வந்திருக்குது, கழுவுகிற மீனில் நழுவுகிற மீன். இந்த மீனைத்தானே கழுவுறான் இவன், அதை கொண்டு வந்து பிடிச்சி கொண்டு வந்து ஒரு பானையில் போட்டு கழுவுறான், அதை நழுவி ஒரு மீன் போயிடுது. கழுவுகிற மீனில் ஆனால் அகப்பட்ட மீன் அர்த்தமாச்சு. ஆனால் அதில் இது நழுவுகிற மீன். அதுபோல
எவ்வளவு கொள்கைகளை நீ வைத்து ஆராய்ந்தாலும் கூட முடிவிலே இது இப்படி இருக்கலாம், கடவுள் உண்மை என்பது இப்படி இருக்கலாம், இந்த மாதிரி அமைத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லாம ஒழிய இவன் இப்படித்தான் இதுதான் என்று ஒரு வரையறையை உன்னால் செய்ய முடியாது. அதைத்தான் அவர் சொல்றாரே ஒழிய அறியவே படாதவன் என்றும் சொல்லவில்லை. அறிய முடியும், முழுமையாக இல்லை. அனுபவிக்க முடியும், முழுமையாக இல்லை. அந்த மாதிரி நீங்க வந்து ஃப்ரேஸ் அந்த மாதிரி அமைத்துக் கொண்டீர்களே ஆனால் எல்லாவற்றிற்கும் அவன் கட்டுப்படுவான். வலையில விழுந்துடுவானா? விழுவான், தப்பித்துக் கொள்ளுவான். வேட்டையில் அம்பு எழுதால் படுவானா? படுவான், ஆனால் காயம்படாது. அந்த மாதிரி ஒரு ஒரு கேரக்டர் அவருடைய கேரக்டர் அப்படின்னு சொல்றார். கூர்த்தமஞானத்தால் அது மூன்றாம் வேற்றுமை, அது கருவி. கூர்த்தமஞானம் கருவி. கொண்டு என்பது ஆன்மயானத்தை கொண்டு. உள்நேர்வார் அனுபவிக்க வேண்டும் என்று, அவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த இரண்டையும் வைத்து உள்நேர்வார் உணர்வார். தம் கருத்தின் அவங்க ஒரு முடிவு வெளிப்படும் பொழுது இப்படி சொல்லலாம் அப்படின்னு வரலாமே ஒழிய இப்படித்தான் என்று சொல்ல முடியாது. நோக்கரிய நோக்கு, நோக்கவே முடியாது என்று சொல்லிவிட்டால் பயனே இல்லை. நோக்கவே முடியாது என்று நீ சொல்லிவிடக்கூடாது. நோக்கலாம், பார்க்கலாம், ஆராயலாம், அதுக்கெல்லாம் ஒத்துக்குவான். இந்த முடிவு வரும்போது மட்டும் கொஞ்சம் நழுவி போய்விடுவான். இந்த கணக்கு வாத்தியார்கள் மாதிரி தான், வழியெல்லாம் சரிதானே? சரிதான். மார்க் போட்டுரு சார், ஆன்சர் தப்பா இருக்குது. வழி சரியா? வழி சரின்னா மார்க் கொடுத்துரு. நீ முடிவு சரியில்லையே, முடிவு அப்புறம் நாங்க தத்துவவாயில் சும்மா இருப்போமா? வழி சரியாக இருந்தால் முடிவு சரியாகத்தானே வர வேண்டும். அப்படி ஒன்றும் கணக்கு கிடையாது. வழி சரியாக இருந்தாலும் முடிவு சரியில்லாமலும் போகலாம். அது எப்படி சார் வழி சரியா இருந்து முடிவு தவறா போகும் அப்படின்னு கேட்டா அப்படி போகும் சார், அது சில சமயங்கள்ல அப்படி ஆகிடும், சரியா வரா. அது காரணம் சொல்ல முடியாது அவர்களால. அதனால கணக்கு வாத்தியார்கள் என்ன பண்ணுவாங்க, வழி சரியா இருக்கான்னு பார்த்துவோம் அவ்வளவுதான். தமிழ் வாத்தியார்கள் கணக்கு வாத்தியாராக இருந்து கணக்கு பேப்பர் திருத்துவாங்க. பேப்பர் அதிகமாக போய்கிட்டா அந்த சப்ஜெக்ட் ஆள்கள்னா என்ன பண்ணுவோம், இவன் தான் திருத்துவான். யாராவது ஒரு கணக்கு வாத்தியார்கிட்ட கொடுத்து ஆன்சர் சரியானு பார்த்துக்குவோம். ஏன் தமிழ் வாத்தியார் அவன் ஒரு கணக்கை போட்டு இதுக்கு இதுதான் ஆன்சர் வரும்னு இவன் ஆன்சர் வந்து டிக் பண்ணி மார்க் கொடுத்துரும். அவ்வளோதான். இவனுக்கு கணக்கு தெரியாது. யாருக்கு? இவனுக்கு கணக்கே தெரியாது. ஆனா இவன் போட்டு இவன் வந்து தப்புன்னு நீங்க சொல்ல முடியாது. ஒரு கணக்கு வாத்தியார் போட்டு கொடுத்துருக்கிறான், 1000 பேப்பர் திருத்தணும், முடிவு சரியா இருக்கிறதுலாம் டிக் அடிச்சு மார்க் கொடுத்துருவான். அந்த மாதிரி நாம வாழ்க்கை வைத்திருக்கிறோமே ஒழிய இது சரியானவன் திருத்திய சரியான விடை சரியானது என்று சொல்லுவதற்கு இறைவன் அகப்பட்டு கொள்ள மாட்டான். இறைவன் வழுவுகின்றவன், நழுவி போகிறவன். பிடித்திருக்கிறார்கள் ஞான சம்பந்த சத்புத்திர மார்க்கத்தில் பிடித்திருக்கிறார். சத்புத்திர மார்க்கம் தான் என்று சொன்னால் தாச மார்க்கம் வந்தே இருக்காது. தாச மார்க்கத்தில் பிடித்தவர் நாவுக்கரசர், பிடிச்சுடலாம் அப்படின்னார். அப்ப சத்புத்திர மார்க்கம் தப்பான்னு கேட்டா இல்ல, தாச மார்க்கத்திலேயே ஆப்பிட்டுடுவான். சரி, அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் நட்பு மார்க்கம் அதுலயும் அகப்பட்டுடுறான். ஆனால் இந்த மார்க்கத்தால் தான் இவன் அகப்படுவான் என்று நீங்கள் சொல்ல முடியாது. தாச மார்க்கத்தாலும் அகப்படுவான், சத்புத்திர மார்க்கத்தாலும் அகப்படுவான், சகமார்க்கத்தாலும் சன்மார்க்கத்தாலும் அனுபவிக்கப்படலாம். ஆனால் இதே மார்க்கம் ஒன்றுதான் என்பதாக சொல்ல முடியுமான்னு கேட்டால் கிடையாது. இல்லை, நாம் விரித்து கொண்டே போகிறோமே. சரியில் 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 கிரியை சரியில் யோகம் சரியில் ஞானம் கிரியில் கிரியை இப்படிலாம் 16 பிரிவு போய் கடைசியில் ஒரு காலம் மடக்கிக்கிட்டே இருப்பார்.
யாரு ரிஷபதேவர் ஏன்னு கேட்டா என்ன அறியப்படாதவன். நாலு பாதங்கள் சொன்னாலும் கூட நாலாவது கால் கொஞ்சம் மடங்கே இருக்கும், இல்ல நிமிர்ந்தே இருக்கும். இன்னும் பெருமான் முழுமையாக அறியப்படவில்லை. நாலு பாதமும் ஒத்துக்கிட்டான், பதினாறு மார்க்கங்கள் சரீர் சரியிலிருந்து பதினாறு மார்க்கங்கள் முடியுமான்னு கேட்டா கொஞ்சம் கால் மேலதான் இருக்குது, இன்னும் சரியா வரல அப்படிங்கிற மாதிரிதான். முழுமையாக அறியப்படாதவன், முழுமையாக அனுபவிக்கப்படாதவன், முழுமையாக அறுதியிட்டு சொல்லப்பட முடியாதவன். இல்ல முழுமையாக முழுமையாகன்னு போட்டு ஓரளவு ஓரளவு அதோடு நம்மை வந்து திருப்திப்படுத்தி விடுவான். அதைத்தான் சொல்லுகிறார், நோக்கு அறிய நோக்கு, நோக்கு நோக்கப்படுபவன். சரி முழுமையா நோக்கலாமான்னு கேட்டா கொஞ்சம் இடத்த அழுகி போயிருக்கிறான். பரவாயில்லை, 70 விழுக்காடு பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இந்த கைது இருக்கிற இடத்த, இந்த கல்வன் இருக்கிற இடத்தை நெருங்கி விட்டோம், 2 நாளில் பிடித்து விடுவோம், பக்கத்தில் தான் இருக்கிறான் அப்படின்னு அந்த ரிப்போர்ட்லாம் தினம் பேப்பரில் வருது இல்லை, அந்த மாதிரி இதுவரையிலும் நாம் பெருமானை பிடித்து விட்டோம், அருகில் இருக்கிறோம், பிடிக்க போகிறோம், நாளை காலையில் பிடித்து விடுவோம். இதே பதில் தான் சாகரவல்லியம், அவ்வளவுக்கு அவன் இடம் கொடுப்பான், அவனே பிடிக்கிறதுக்கெல்லாம் இடம் கொடுப்பான், இடம் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம இடத்து தப்பிச்சு விடுவான். அது ரொம்ப அனுபவபூர்வம் அவர் சொல்றார். என்னை சுத்தி சுத்தி வந்தான் இந்த ஆளு, இப்ப நான் அவனை சுத்தி சுத்தி ஓடுறேன் கிடைக்க மாட்டேங்கிறான். என்னை சுத்தி சுத்தி இழுத்தது இந்த ஆளு தான். நான் வந்து முதல் மந்திரியாக இருந்தேன், நானா வந்து நான் குதிரை வாங்க போனேன், என்ன இழுத்து கொண்டு வந்து நிறுத்தி இப்ப என்னடான்னா நான் அவனை தேட போனா கிடைக்க மாட்டேங்கிறான், அந்த மாதிரி என்னை பாடுபடுத்துகிறான் என்று அவரே சொல்லுகிறார். நான் வந்து இதுக்காக வரல, நான் குதிரை வாங்க வந்தவன் தான், ஆனால் என்னை பிடிச்சி இழுத்து அவன் தன்னை காட்டி என்னை காட்டி நின்னை காட்டி அவனை காட்டுன்ற மாதிரி அவன் வந்து இப்படியே போயிட்டுருக்கான், என்னால் பிடிக்க முடியவில்லை என்பதாக சொல்லுகின்ற அந்த ஒரு அனுபவத்தை சொல்லுகிறார். பிடிச்சுடலாம், ஆனால் முழுமையாக அவனை பிடிப்பது வந்து கஷ்டம். அதைத்தான் அந்த வார்த்தையில் சொல்கிறார், வேற யார் தான் அவனை அப்படி பிடிச்சிருக்கிறார்கள் முழுமையா, எந்த மார்க்கத்தில் எந்த வகையில் அவனை முழுமையாக பிடிக்கலாம். ஏறக்குறைய பெரிய புராணத்து அடிகளெல்லாம் அவனை முழுமையாக பிடித்தவர்கள் தான். சைவத்தில் அந்த ஒரு இடம் இருக்குது, முழுமையாக பிடித்தவர்கள் கடைசியில் ஏவல் இடுகிறார்கள், நீ இதை செய். அப்போ ஆளும் கட்சியாக அவன் இருக்கிறான் தெரிஞ்சு போச்சு இல்லை, அடியவர் அவன் இருக்கிறான், அவனை போய் இவர் வந்து ஒன்றும் மிரட்டுறது கிடையாது, அது எப்படி செய்கிறான். ஆனாலும் இவை எல்லாவற்றையும் தன்னுள் அடக்கி அவனை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து வைக்கின்ற நிலை சைவத்தில் அடியார்க்கு அடியர்களிடத்தில் உண்டு, அவர்களால் முடியும். அவர்கள் பெருமை அவன் எப்படி அப்படி ஆனா, எப்படி இப்படி கொண்டு வந்தான், அவன் பித்து பிடிச்சி அவங்க பின்னாலே அலையிறான். எந்த கடவுள் நடுவி போகிறான் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களோ அந்த கடவுள் இவங்க பின்னாலே பித்து பிடிச்சி அலையிறான். அப்படி நமக்கு 63 பேர் கிடைச்சிருக்கிறாங்க. அப்புறம் 9 தனியடியார் தொகையடியார்கள், அதுக்கு 72 பேர், எப்படினாலும் 63 பேர்கிட்ட அகப்பட்டு கொண்டான். அவங்க கூப்பிட்ட போதும் வரும்பொழுதும் அவங்க வந்து அவன் வந்திருக்கிறான், நீ வா அப்படின்னா வருகிறான் போகிறான், இந்த மாதிரிலாம் இருந்திருக்கிறது. அதனால் இந்த அடிமை என்ற ஒன்றால் நீங்கள் அதனால் பின்னால் வந்த வள்ளலார் சொல்கிறார், சத்திய மார்க்கம் என்பது அடிமை மார்க்கம்தான். நீ நண்பனாக இருந்தாலும் புத்திரனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அடிமை என்றும் அடிமையே, நீ அடிமை என்று உணர்ந்து விட்டால் அவன் நிச்சயமாக உனக்கு அடிமையாக ஆகிவிடுகிறான். நீ ஒன்றை மட்டும் மறந்து விடுகிறாய், அவன் அடிக்கடி வர்றதுனால நீ பெரிய ஆளை நினைச்சுடுற. நீ அடிமையாகவே இருந்தால் அவன் நிச்சயமாக உன்னை சீண்டிக்கொண்டே இருக்கிறான், அப்படி வருகிறான். அதனால் அடிமை சிறந்தது என்பதை விளக்குவதற்குத்தான்
மெய்கண்டார் இவர் நம்ம பெரிய புராணம் வருகிறது. அதற்கு பிறகு வேறு புராணம் வராமைக்கு காரணம் என்ன என்று கேட்டால், அடிமையை தவிர வேறு ஒன்றும் இறைவனை ஆட்கொள்ள முடியாது. நீங்கள் வேறு எந்த திறத்தாலும் அவனை போய் அமைக்க முடியாது. எந்த திறமையில் இருந்தாலும் கூட அடிமையாக இருந்தால்தான் அவன் வந்து உனக்கு பணி செய்வான். ஆனால் அடிமை என்றும் அழகு என்பதாக சொல்லி அவர்கள் அமைத்தார்கள். அதில் அடியவர்களுக்கு அடியவனாக வருகின்றதில்லை எந்த விதமான. அதில் மாணிக்க வாசகருக்கு நடந்த வரலாற்று நிகழ்ச்சிகளில் எந்த ஒரு நிகழ்ச்சியையும் அவர் மறுக்கவில்லை. அரசனால் வெயிலில் போட்ட பெசாமல் இருந்தார், அடிக்கிறார்கள் பெசாதிருந்தார், நான் குற்றம் செய்யவில்லை என்றெல்லாம் ஒரு வார்த்தை அவர் சொல்லவே இல்லை. எது செய்தாலும் அவருடைய பண்பு பெசாதிருத்தல். பெசாதிருந்தார் என்று சொன்னால் பெசாமலே அவர் இருந்தாரா என்று கேட்டால், பெருமானே நீதான், அந்த உள் உணர்வோடு அவர் இருந்தார். இந்த அடி உனக்குத்தான், எனக்கு இல்லை, என் மூலமாக நீ பெறுகிறாய். அந்த ஒரு தன்னிலை விளக்கத்தோடு அவர் இருந்தார். அதனால தான் அவர் மேலே பட்ட அடி எல்லாரும் மேலும் பட்டது, அது பட்டது இது பட்டதுன்னு நம்ம சொல்கிறோமே ஒழிய அவருக்கு விஷயம் தெரியும். இதெல்லாம் பண்ணுற ஆள் இந்நாள்தான், அவன் நம்ம கையில் இருக்கிறான் என்பதாக சொல்லி ஒரு உணர்வு அவருக்கு வந்து ஒன்றுபட்டு விட்டது. அந்த வகையில் அவர் ஒரு தனிப்பட்ட நிலையிலேயே அவர் இருந்திருக்கிறார். மற்றவர்களை நோக்கும் போது அவர் ஒரு தனிப்பட்ட நிலையில் இருந்திருக்கிறார். அது நோக்கு அரிய நோக்கு, நோக்கு அரிய நோக்கு. அதாவது நீங்கள் பார்க்கிற மாதிரி பார்த்தால் அவிட மாட்டான், வேற ஒன்றை பார்க்கிற மாதிரி இந்த பக்கம் பார்த்தா ஆப்பிட்டுடுவான். நீங்கள் அவனை இந்த குழந்தைகள் எடுத்து நாம் பார்க்கும்போது வந்து அதையே நேராக பார்த்தா அது செய்யாது, வேற ஏதோ ஒன்று பார்க்குற மாதிரி செய்கிற மாதிரி இருந்தால் இது நம்ம மட்டும் ஓடி வரும். அப்போ நீங்கள் அதை வந்து அதை எப்படி போதோ அதை வச்சு விடலாம். அவங்ககிட்ட நேராக போனீங்கன்னா அது அப்படியே விலகி போயிடுவோம். அது மாதிரி அவனை நோக்காமல் அவன் அடியவர்கள் துன்பப்படுகிறவர்கள் அந்த மாதிரி உள்ளவர்கள் நீங்கள் பார்த்து பிடிச்சிங்கன்னா இவனும் நேராக வந்து நானும் உன்னோட தாண்டா இருக்கிறேன், உன்ன மாதிரி நான் அவனுக்கு உதவி செய்ய போகிறேன்னு வருவான். அப்போ ரகசியமாக நீங்கள் அவனை பார்த்து கொள்ளலாம். ஒரு வழி நோக்கு அரிய நோக்கு. நீ நோக்கலாம், நேராக பார்த்தால் அகப்பட மாட்டான். அரிய நோக்கு என்றால் அவனுக்கு என்ன கொள்கை, ஆன்மாக்கள் வருந்துவதை தீர்ப்பதுதான். நீயும் ஆன்மாக்கள் வருந்துவதை தீர்த்தால் அவன் உன்னோடு இருந்துருவான். நீ ரகசியமாக அவனை பார்த்துக்கலாம். நீங்கள் அந்த அடியவர்களுக்கு இறங்கும் போது அவனும் கை கொடுப்பான். அப்போது இவன் கை இது, இந்நாள் கை தான் இது அப்படின்னு நீ உணரலாம். இதுதான் நமக்கு ஒரு தந்திரமாக இவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்தால்தான் நோக்கு அரிய நோக்கு. நீ நோக்கலாம், நேராக பார்த்து நடக்காது, வேறு ஒன்றை பார்க்கிற மாதிரி பார்த்தாலே இது வந்து நமக்கு அனுபவிக்கப்பட்டுவிடும் என்ற நோக்கிலே நோக்கு அரிய நோக்கு. அதே மாதிரி சொல்கிறார் நுணுக்கரிய நுண்ணுணர்வுங்கிறார். அதுவும் பெரிய இந்த நுணுகி நுணுகி பார்த்த ஒன்றை ஆராய்ந்து 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 பார்த்தது நுணுக்குதல். நுணுக்குதல் அப்படின்னா நுட்பமாக ஆராய்தல், மிக நுட்பமாக ஆராய்தல். யார் இதை செய்திருப்பான், நுட்பமாக ஆராய்தல். அப்படி நுட்பமாக ஆராய்ந்து ஆராய்ந்து பார்த்தால் இன்னார் என்று அகப்பட்ட கொள்ள முடியாது. ஆனால் நீங்கள் நினைக்கலாம் இதை செய்தவன் இன்னாராக தான் இருக்க முடியும் என்று செய்யலாம். அதில் நுணுக்கரிய நுண்ணுணர்வே, நோக்கரிய நோக்கே, நுணுக்கரிய நுண்ணுணர்வே. சுருக்கமாக சொல்ல போனால் சிவபுராணத்தில் நம்ம ரொம்ப அதிகமாக இடம் கொடுக்காமல் சொல்ற இலக்கண விளக்கம் என்ன, இறைவனுடைய விளக்கம் என்ன என்று கேட்டால், நீ அவனை நேராக பார்க்காத, நேராக அனுபவிக்க விரும்பாத, இந்த இரக்க உணர்வினால் எல்லாரையும் பார்க்க நினைப்பது போல நினைச்சா அந்த இடத்துல இவனும் வந்துடுவான், நீ பார்த்துக்கலாம். அந்த இடத்துல இவனுடைய செயல்பாடு இருக்கும், நீ அவனோடு சேர்ந்து கொள்ளலாம்.
ஆக அந்த மாதிரி ஒரு வழியை சொல்கிறாரே ஒழிய நேராக நீங்கள் பார்த்தால் அவனை நீங்கள் அனுபவிக்க முடியாது. நோக்கு அரிய நோக்கு நுணுக்கு அரிய நுண்ணுணர்வு என்பதாக சொல்லி அவர் அமைக்கிறார். இன்னும் கொஞ்சம் விஷயம் அதிகமாக இருக்கிறது என்றாலும் கூட நம்ம 2 மணிக்கு மேலே நிறுத்த முடியாது. நான் 2 மணி ஆகலைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பார்ப்போம் அடுத்த வகுப்புல இன்னும் கொஞ்சம் ஆழமாக நீங்க எதிர்மறை பொருள் கொள்ள வேண்டாம் என்பதுதான். நான் இவ்வளவு பாடுபடுவதற்கு என்ன காரணம் என்று கேட்டால் அவனை நோக்கவே முடியாது, அவனை உணரவே முடியாது. அப்படி எதிர்மறையில் போய்விடாதீர்கள். இதில் ஒரு தந்திர கதை இருக்கிறது. நீங்கள் அவனை நோக்காமல் அழுகிறவர்களை நோக்கினால் அவன் அங்கே வருவான். ரகசியமாக பார்க்கலாம். அவனை நேராக பார்க்கணும் நினைச்ச முடியாது. ஆனா நீங்க அவன் செய்யற காரியத்தை நீங்கள் செய்தால் அவனை நீங்கள் பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு வழியை சொல்கிறார். நோக்கரிய நோக்கு நுணுக்கரிய நுண்ணுணர்வு. இது இவருடைய திருவாசகத்தில் மட்டும் வருகின்ற ஒரு இலக்கண விளக்கமாக இறைவனுக்கு சொல்கின்ற ஒன்று என்பதை சொல்லி இதில் எஞ்சிய விஷயங்களை அடுத்த சிந்தனையில் நாம் இன்னும் கொஞ்சம் விரிவாக, ஏன்னா திருவாசகத்திலேயே சிவபுராணத்திலேயே அவனுடைய புராணம், சிவனுடைய புராணம் தான் நாம் படிக்கிறோம். சிவனுடைய புராணத்திலேயே உச்சகட்ட புராணம் இந்த 2 வரி தான். அதனால அடுத்த நிலையை சிந்திக்கலாம் என்பதாக சொல்லி காலதாமதத்திற்கு மன்னிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அனைவர் திருவடிகளையும் வணங்க வேண்டும் என்று. செய்திகள் கொஞ்சம் கடுமையானவை, அதனால காலதாமதம் அது வந்து விட்டது என்று சொல்லி மீளவும் சிந்திப்போம். இதே இறை அனுபவத்தை நாமும் பெறுவோம். மணிவாசக பெருமானுடைய வாக்கு பொய்க்காது. இதே மாதிரி பெருமான் நம்மோடு இருக்கிறான் என்பதை, நம்மோடு அவனும் சேர்ந்து செய்கிறான் என்பதை அவனோடு இணைந்து நின்று நாம் அந்த அனுபவத்தை பெற முடியும், பெறலாம். பெறுவதற்கு அவனே துணை செய்வான். காரணம் எப்படி யாராலும் நேராக பார்க்க முடியாது என்று இருக்கிறான், அவன் மறைமுகமாக பார்ப்பதற்கு உதவி செய்வான் என்ற வகையில் நாம் அதை கொள்வோம் என்று சொல்லி இந்த செய்திகளை எல்லாம் நீங்கள் திருவடி காணிக்கையாக கேட்டு என்னை ஆசி கூற வேண்டும் என்று கேட்டு அனைவர் திருவடிகளையும் வணங்க வேண்டும் என்று என்னை எல்லாவற்றிலும் தந்து முன் நிறுத்தி வந்து குருநாதன் வணக்கம் கூறி முடிக்கிறேன். அனைவர் திருவடிகளுக்கு தாழ்ந்த வணக்கம் கூறினார். கோவல் வாழ் பரமகுருவனை அடுத்து குவலயம் ஞானியார் என்ன ஏவரும் புகழை நிதிவேற்றியது போய் எளி அணையன் வாழ நீ வாழ்க மேவரும் எனது திருவடி வாழ்க விரும்பும் நின் அடியவர் வாழ்க தாபர செல்வம் சூழ்ந்துடு புரிசி சண்முக ஞான தேசி கணேசு வாதிரை சித்தம்பரம் சிவாதிரை சித்தம்பரம்.